श्रीमते निगमांत महादेशिकाय नमः। आस्तिकालुक्कु अनेक नमस्कारंगल। नंबो अडक्किलपत्तु तिरुचिन्नमार एन्ना ग्रंथत्ते यथामति उपन्यास रीतियाग स्वामी देशिकन देवपेरुमाळिडत्ते अनुभवित्त विषयंगळै नाम पार्तोम। அடுத்தது திருவயந்த மாநகர் தெய்வநாயகன் விஷயமாக சுவாமி தேசிகன் அவரால் செய்யப்பட்ட நவமணி மாலை என்ற கிரந்தத்தை நம்ம அனுபவிக்க போகிறோம். நாம் நன்கு அனுபவிப்பதற்கு அந்த சுவாமி தேசிகனும் செல்வ தெய்வநாயகனும் நமக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று பரத்தை அவர்களிடம் ஒப்படைத்துவிட்டு இந்த கிரந்தத்தை உபக்கிரமிப்போம். சுவாமி தேசிகன் தூப்பல்லேருந்து அப்புள்ளார் தனக்கு சொல்லிக் கொடுத்த அனைத்து விஷயங்களும் கிரகிச்சுண்டு இனிமேல் நீ பெருமாள் தான்பா உனக்கு சொல்லித்தரணும் என்று தன் ஆச்சாரியன் சொன்ன வாக்கை சிறுமேற்கொண்டு கிருட மந்திரத்தை உபதேசமாக வாங்கி கொண்டு திருவயந்த மாநகர் சுவாமி தேசிகன் எழுந்தொழினர். அங்கே அந்த வெற்புடன் தோன்றி ஐந்த மாநகர் அல்ல, அந்த வெற்பின் கீழே ஒரு அஸ்வத்த மரத்தின் கீழே சுவாமி தேசிகன் அமர்ந்து கிருட மந்திரத்தை நாள்தோறும் ஏகசிந்தையனாய் என்ற ரீதியிலே கிருட மந்திரத்தை ஆவர்த்தி பண்ணார். அதன் பலனாக பெரிய திருவடி பிரத்யட்சமாகி ஞானத்துக்கு அதிபதியான ஹயக்ரீவ மந்திரத்தை உபதேசிச்சுட்டு அவர் போனார். கருத்மானின் நியமனத்தை சிறுமேற்கொண்டு சுவாமி தேசிகன் பல ஆவர்த்திகள் ஹயக்ரீவ மந்திரத்தை செய்து அவன் அளித்த லாலாமிரதத்தை பருகினார். ஸ்தலபுராணங்களில் செல்வ தெய்வ நாயகனே ஹயக்ரீவனாய் வந்து சுவாமி தேசிகனுக்கு ஞானத்தை அனுகிரகித்தான்னு பெரியவா சொல்லுவார். அந்த ரீதியிலே சுவாமி தேசிகன் 40 சம்பத்சரங்களுக்கு மேலே திருவயந்தேன் மாநகரில் வாசம் செய்து பெருமாளை நன்கு அனுபவித்து அவர் விஷயமாக 7 கிரந்தங்கள் அனுகிரகம் பண்ணார். அதில் வந்து 2 கிரந்தமானது, ஒன்று சம்ஸ்கிருத பாஷையிலும் தெய்வநாயக பஞ்சாசத்து, இன்னொன்று பிராகிருத பாஷையிலே அச்சுஜ சயம் அப்படின்னு 2 கிரந்தத்தை அனுகிரகம் பண்ணார். 3வது ஆழ்வார்களின் ஈரச் சொல்லான திராவிட பாஷையிலே 5 பிரபந்தங்கள் நமக்கு அனுகிரகம் பண்ணார். ஆனால் தற்சமயம் நமக்கு அந்த திராவிட பாஷைகள் பண்ணப்பட்ட கிரந்தங்களில் பந்துகடலம்மானை ஊசல் ஏசல் பாவம் இந்த 7 கிரந்தங்களில் 5 கிரந்தங்கள் மறைஞ்சு போச்சு. 1 வடமொழி, இன்னும் பிராகிருத பாஷை 2 போச்சு. இது மும்மணிக்கோவை நவமணி மாலை பந்து கடல் அம்மானை ஊசல் ஏசல் என்ற ரீதியிலே மும்மணிக்கோவையும் நவமணி மாலையுமே நமக்கு பிராப்தமாயிற்று. நாம் செய்த பாவங்களின் விளைவாக அந்த 5 தமிழ் பிரபந்தங்களும் மறைஞ்சு போச்சு. அது எப்போ கிடைக்கும் தெரியல. சுவாமி தேசிகன் திருவாக்கிலே 3 பாஷையிலே மங்களாசாசனம் வாங்கி கொண்ட ஒரே பெருமாள் செல்வ தெய்வ நாயகன், மேவுசோதி மூவராகிய மூர்த்தி என்ற ரீதியிலே அந்த பெருமாள் அங்கே நின்ற திருக்கோலத்தில் அனுகிரகம் செய்கிறார் எல்லாருக்கும். இதில் சுவாமி தேசிகன் 2 பிரபந்தம் மட்டுமே நமக்கு இருக்கு, கையில் இருக்கு இப்போ. அதில் இந்த மும்மணிக்கோவை நவமணி மாலை, இந்த மும்மணிக்கோவையில் வந்து வேறு வேறு ராகங்களிலே அகவல் வெண்பா கட்டிலைத்துறை என்ற ரீதியிலே 3 வகை பாக்களால் ஆனது மும்மணிக்கோவை.
அடுத்தது நவமணி மாலை அந்த கிரந்தம் எப்படியும் நம்ம இப்போ பார்க்கலாம். முதல்ல நவமணி மாலையில் சுவாமி தேசிகன் வந்து அஞ்சல் 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 என்று அழிக்க வேண்டும் அச்சுதா என்று அச்சுதனான அழகனிடத்திலே தன் ஆத்மபரத்தை ஒப்படைத்து பிரார்த்தனை பண்ணுறார். அதனால் இந்த கிரந்தத்தையும் முதல்ல நம்ம உபன்யாசத்துக்கு எடுத்துட்டு இது அவன் அனுகிரகத்திலே பூர்த்தியான பிறகு மும்மணி கோவை சேவிக்கலாம். இப்போது இந்த நவமணி மாலை என்பது நவரத்ன மாலை என்ற திருநாமமும் இந்த கிரந்தத்துக்கு உண்டு. ரொம்ப பெரியவா மகோமகோபாத்தியாய அப்படி விருதங்கள் வாங்கினவாழ்லாம் ரொம்ப பிரசித்தமான வியாக்கியானங்கள் உண்டு நவமணி மாலைக்கு. மகோபாத்தியாய உபயபாஷா பண்டிதரான ஸ்ரீ உவே மகாவித்வான் சேட்லூர் நிசும்மாரி மகாதேசிகன் இவர் திருவேந்தபுரத்தே சின்ன சுவாமி என்று இருந்த ஸ்ரீனிவாச ராமானு மகாதேசிகன் திருவடியை ஆசிரயித்து அங்கேயே கிரந்த சதுஷ்டயமும் காலக்ஷேபம் பண்ணி பல்வேறு வியாக்கியானங்கள் சுவாமி தேசிய கிரந்தத்துக்கு பண்ணியிருக்கார். 1861 வருஷம் அவதாரம் இந்த சேட்லு சுவாமி. எழுபத்தஞ்சு திருநஷங்கள் இல்லைன்னு பெரியவா சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். 1937 திருநாட்டுக்கு எழுதிட்டதா அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அவர் வந்து ரொம்ப ஆழ்வார்கள் ஈனத்துள்ளையும் ஈரச்சொல்லையும் ரொம்ப பாண்டியத்துவம் மிக்கவர். பல்வேறு வியாக்கியானங்கள் பண்ணி இன்னைக்கு அந்த ஸ்தலத்துக்கு சுவாமி தேசிகன் எப்படி ஒரு பெருமை சேர்த்தாரோ அதே மாதிரி இந்த சுவாமி அவர் கிரந்தத்துக்கு பல்வேறு உரையிட்டு இன்னைக்கும் ஒரு ஸ்தாபிதம் பண்ணி நமக்கு அந்த சம்பிரதாய ஞானத்தையும் இன்னைக்கும் இன்னைக்கு வாசனை இருக்குன்னா அது தேசிகனும் அங்கே சேட்டு சுவாமி ஒரு காரணமாகறாங்க. எவ்வளோ மகா பண்டிதாலாம் அந்த ஊரில் இருந்திருக்கா அவளை பற்றி ரொம்ப ஞானம் இல்லை அடியவங்களுக்கு தெரிஞ்சவர்கள் வடிவன் பிரஸ்தாபிக்கிறேன். இப்படி இந்த நவமணி மாலை அதுக்கு நவரத்ன மாலையின் ஒரு திருநாமம் உண்டு. இந்த கிரந்தம் 10 பாஸ்திரங்களால் அனுகிரகம் செய்யப்பட்டது. இதிலே முதல் 9 பாஸ்திரங்களில் பெருமாளுடைய இந்த அடியவர்க்கு மெய்யனின் திருவடிகளின் பெருமைகளை சுவாமி தேசிகன் பறக்க பேசுகிறார். ஒரு பாசுரத்திலே தசாவதாரத்தை சாதிச்சு அப்புறம் இந்த க்ஷேத்திரத்திலே புண்ணிய தீர்த்தங்களை பற்றி மங்களாசாசனம் பண்ணி எம்பெருமான் என்னென்ன அவதாரங்கள் செய்தான் அப்படின்னு சொல்கிறார். இதை முக்கியமாக ஒரு பாசுரத்தில் தேசு ஒத்தார் இல்லையென்னும் தெய்வநாயகன்ற பாசுரத்தில் மாசிவக மகோத்சவத்தை மங்களாசாசனம் பண்ணிய சுவாமி தேசிகன். எப்படி வரதனிடத்துல ஆனைபரி தேரின் மேல் அழகர் வந்தான்னு சாதித்த மாதிரி அங்கே உற்சவத்தை மங்களாசாசனம் பண்ணார். இங்கே தெய்வநாயகம் விஷயத்திலே மாசிமக உற்சவத்தை மங்களாசாசனம் பண்ணார் அப்படி உங்கள் பெரியவா சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். மாசிமக உற்சவத்தையும் இப்போ நாங்கள் சேவிக்கிறது வந்து இப்போ தெய்வநாயகன் சமுதிரக்கரைக்கு எள்ளி அங்கே தீர்த்தவாரி ஆறுது. ஆனால் 150-200 வருஷத்துக்கு முன்னாடி சுவாமி தேசிகனும் அணுயாத்திரையா இந்த பெருமாளோட எள்ளி இந்த 2 பல்லக்களை எள்ளிட்டு வருவான்னு சொல்லிட்டு பெரியவா சொல்லி அவங்க கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ காலதேச வர்த்தமானத்தை உத்தேசித்து கொஞ்சம் நடுவில் நின்று போயிட்டு அந்த சுவாமி தேசிகன் ஏழுறது தடைப்பட்டு கிடக்கு. பெருமாள் மட்டும்தான் எழுந்து வரார் இனி பர்யந்தம். அப்படி அந்த உற்சவத்தின் பெருமையை சுவாமி தேசிகன் தான் விபபத்திலே திருவேந்தபுரத்தை ஏழிருக்கும்போது சேவிச்சதன் பயனாக இந்த உற்சவத்தை பெருமாள் கண்டருளான் கண்டருள்கிறான் என்று மங்களாசாசனம் பண்ணி மகிழ்ந்து வருவார் என்று அருள் செய்கிறார். மேலும் இந்த கிரந்தத்தில் 2 பாசுரங்களாலே கிருஷ்ணாவதாரத்தை சாய்கிறார். அது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் என்னென்னா மொய்யுமா குடல் பாசுரத்தில் நின் வடிவழகு மறவாதார்
பிறவாதாரே அப்படின்னு ஒரு இடம் வருது. அதாவது இவனை இவன் வடிவழகை சேவித்தவர்கள் என்றும் அவன் வடிவழகை மறவாதார் அப்படின்னு சாய்கிறார். இன்னொரு முக்கிய விஷயமானது என்னன்னா, அந்த பாசுரம் மஞ்சுமா கடலில் வஞ்சனை செய் பூதனை பாசுரம் 6வது பாசுரம், இதில் வந்து அஞ்சல் 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 என்று அழிக்க வேண்டும் அச்சுதா அப்படின்னு அச்சுதன் என்ற திருநாமத்தை பெருமாளுக்கு கொடுக்கிறார். அந்த அச்சுதனே எனக்கு பரம புருஷார்த்தம்ட்டு சுவாமி தேசிகன் அங்கே சாதிக்கிறார். இப்படி இந்த சுவாமி பெருமாளுடைய திருவடி அழகிலே மயங்கும் திவ்யமங்கலக விக்கிரவத்தின் திருவுருத்திலே தந்த திருவுள்ளத்தை லயித்தும் சுவாமி தேசிகன் பாசுரங்கள் பறக்க பேசியாருது. தன் அந்திம திசையிலே அபயமளித்து ரட்சிக்க வேண்டும் அப்படின்னு, அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன் அப்படின்னு ஆழ்வாராதிகள் பாசுரத்தை கையில் எடுத்துட்டு இங்கே எனக்கு அஞ்சல் கொடுக்க வேண்டும் என்று சுவாமி தேசிகன் பெருமாளோட பிரார்த்தனை வைக்கிறார். அந்த கடைசி பாசுரத்தில் வந்து இவர் வந்து வடமொழியிலே ஒன்றும் பிராகதத்திலே ஒன்றும் தமிழிலே 7 பாசுரங்களையும் நான் தேவருடைய திருவடத்தை சமர்ப்பிக்கிறேன்னு சமர்ப்பிச்சிருக்கார். அப்பேற்பட்டதான சுவாமி தேசிகன் திருவாக்கிலே வந்த கிரந்தம் இது. இந்த கிரந்தம் எப்படின்னா, ரொம்ப ஒரு பாசுரங்களும் ஒரு விதமான மீட்டரில் இருக்கும். முதல் பாசுரத்திலே இந்த பெருமாளுடைய முக்கியமான விஷயமாக சொல்லப்பட்ட அவன் திருவடிகள் இருக்கே, அந்த திருவடிகளே நமக்கு போக்யம் அப்படின்னு சாய்கிறார். அவன் திருவடிதான் எவ்வளவு லீலைகளும் பண்றதுன்னு சாதிச்சு இந்த ஒரு மதியன்பர் உளம் கவர்ந்தன அப்படின்றார். அப்பேற்பட்ட திருவடிகளை ஸ்மரித்து கொண்டுதான் இந்த நவமணி மாலையை சுவாமி தேசிகன் தலை கட்டி வைக்கிறார். இது எம்பெருமானிடத்திலே உள்ள பிரீத்தி, அவன் நம் சுவாமிக்கு செய்த உபகாரங்கள், அவன் அளித்த ஞானம் எல்லாத்தையும் சுவாமி கணிசிச்சு இந்த பெருமாளுக்கு 7 பிரபந்தங்களை மங்களாசாசனம் பண்ணி அற்புதமாக இந்த பிரபந்தங்களை தலை கட்டி வச்சார். நம்மளுடைய பிராரப்தமானது 5 பிரபந்தங்களை நாம் இழந்து விட்டோம். 2 பிரபந்தம் கிடைச்சிருக்கு, அதை வச்சு நாம் சந்தோஷிக்க வேண்டும். அதனாலே நாம் நாளையிலிருந்து நவமணிமாலை என்ற கிரந்தத்தை சுவாமி தேசிகன் அனுகிரகத்தோடு அடிவர்க்க வையரன் திருவருவாரத்தை ஸ்மரித்து கொண்டு நாம் உபன்யாச ரீதியாக அனுபவிக்கலாம். நாளை முதல் பாசுரம் தொடங்கும். ஆஸ்திகால் கிட்டேந்து நான் ஒரு வாரம் தள்ளி இருந்தேன். கொஞ்சம் உத்தியோக நிமித்தம் லௌகிக்க காரியங்கள் காலக்ஷேபாதிகள்லாம் இருந்ததுனால கொஞ்சம் அடியனை ரெடி பண்ணிட்டு தான் உபன்யாசம் சாதிக்கணும். அதில் கொஞ்சம் விராமம் ஏற்பட்டுடுத்து ஆஸ்திகால் கிருப்பை பண்ணி அடியனை க்ஷமித்து நாளையிலிருந்து வழக்கம் போலே தேசிகன் அனுகிரகத்துடையும் தெய்வநாயகன் அனுகிரகத்துடையும் அந்த கிரந்தத்தை கேட்டு சேவித்து மகிழும்படி தாளும் தடக்கையும் கூப்பி விண்ணப்பத்துடன் பிரார்த்தனை பண்ணுற அடியேன். நாளைக்கு பாசுரங்களை சேவிக்கலாம் அடியேன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.